வணக்கம். 1/5/2023 திங்கட்கிழமை இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியாவுக்கு பெருமை தேடித்தந்த மல்யுத்த வீராங்கனையின் போராட்டத்துக்கு திமுக ஆதரவளிப்பதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதிமுகவின் போலி பொதுக்குழு இன்று முதல் கலைக்கப்படுவதாக ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டம் நாளை நடைபெற உள்ள நிலையில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் முதல்வர் மு க ஸ்டாலினை நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவர் தியாகராசன் சந்தித்து பேசியது முக்கியத்துவம் என்ன? திமுக அரசின் 2 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் 3 நாட்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லை என்று திருப்பூர் சு துரைசாமி தெரிவித்துள்ளார். தமிழ்தாய் வாழ்த்தை யார் அவமதித்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மதிமுகவை திமுகவுடன் இணைக்கும் எந்த நோக்கமும் இல்லை என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ விளக்கமளித்துள்ளார். குப்பை சாலவரங்களிலும் கூட்டுவதால் விலை வீழ்ச்சியிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்க வேளாண் விளைபொருள் விலை நிர்ணய ஆணையத்தை தமிழ்நாடு அரசு அமைக்க வேண்டும் என்று ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சித்திரை திருவிழாவை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோயிலில் தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். கர்நாடக சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி வேட்பாளர்களின் வெற்றிக்கு திமுகவின் அனைத்து அமைப்புகளும் பாடுபட வேண்டும் என்று துரைமுருகன் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் பக்தர்கள் சுற்றுலா பயணிகள் குளிக்க திங்கட்கிழமை முதல் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டையில் கிரிக்கெட் வீரர்களுக்கான 3 வார கோடைகால பயிற்சி முகாம் திங்கட்கிழமை தொடங்கியது. 12 மணி நேர வேலை செய்ய வழிவகை செய்யும் தொழிற்சாலை சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெறுவதாக முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 462 கன்னடியாக சரிந்துள்ளது. காமராஜர் சாலையில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற மீனவர்களின் போராட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர்கள் சென்ற பேருந்து சிக்கிக்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அரிமா சங்க மருத்துவமனையில் செயல்பாடுகள் குறித்து அரிமா சங்க நிர்வாகிகள் ஆய்வு மேற்கொண்டனர். தமிழகத்தில் சென்னை, கோவை, செங்கல்பட்டு, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு தொடர்ந்து குறைந்து வருகிறது. சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான சமையல் எரிவாயு உருளையின் விலை ₹171 குறைக்கப்பட்டு திங்கட்கிழமை முதல் ₹2021 விற்பனையாகிறது. மதிமுக அவைத்தலைவர் திருப்பூர் எஸ் துரைசாமியின் போர்க்கொடியால் அந்த கட்சியின் பிளவுபடுமா அல்லது திமுகவுடன் இணையுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. மே தினத்தை ஒட்டி பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் கடந்த நிதியாண்டில் 623 பெண்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட குடும்ப கட்டுப்பாடு சிகிச்சைகள் தோல்வியில் முடிவடைந்துள்ளன. மே தினத்தை முன்னிட்டு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மற்றும் அதிமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் தொண்டர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். 24 மணி நேர சட்டவிரோத மது விற்பனை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் செய்திகள் முடிவடைந்துள்ளன. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிச்சுன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதிவு சந்திக்கலாம். வணக்கம்.